உங்கள் வீட்டில் இருந்த நபர்களாகிய தாய், தந்தை, கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள் என யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களை உங்கள் உடம்பில் உடனடியாக இறக்கி பேசும் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி வேண்டும் என நினைப்பவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 7299186580. அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம்பு மற்றும் வெற்றிலை வைத்து எப்படி நாம ஒரு ஆண் பெண் வசிய தாந்திரிகத்தை நாம செய்ய போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவின் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, 43 கிராம்பு, ஒரே ஒரு வெற்றிலை, ஒரு 15 கற்பூரம், அடுத்ததா கொஞ்சம் போல நெய். இது செய்யக்கூடிய நாள் பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு செய்யணும். அமாவாசை நாள்ல சுக்கர உரையில இதை நீங்க செய்யணும். மேலும் பூசம் நட்சத்திரத்துல வரக்கூடிய சுக்கர உரையில செஞ்சீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இது அமையும். இது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு செய்யறது, ஒரு பெண் ஆணுக்கு செய்யறது. இந்த ஆண் பெண் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கணவன் மனைவியா தான் இருக்கணும். அதை விட்டீங்க அப்படின்னா லவ்வர்ஸா இருக்கலாம். உண்மையா லவ் பண்றவங்க மட்டும்தான் இதை நீங்க செய்யணும். எந்த ஒரு தவறான காரியத்திற்காகவோ அல்லது மாற்றான் மனைவிக்காகவோ மாற்றான் கணவருக்காகவோ இதை நீங்க செய்யவே கூடாது. இதனால உங்களுக்கு பலன் கிடைக்காது, பாவம் தான் வந்து சேரும். நிறைய பேர் குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மாமியார் கொடுமையினால பிரிந்து தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா இதனால பிரிவினைகள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படலாம், இல்ல மனைவி சொல் பேச்சு கேட்காம இருக்கிறதுனால பிரிவினை ஏற்படலாம், கணவன் சொல் பேச்சு கேட்கறதுனால பிரிவினை ஏற்படலாம். இந்த மாதிரி பலவிதமான காரணங்களால கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருப்பாங்க. அவங்களை எப்படி தன்வசப்படுத்துறது அப்படின்றது தான் இந்த தாந்திரிகத்தோட பலன். இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு வெற்றிலையை ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த வெற்றிலையில பாத்தீங்க அப்படின்னா 7 கிராம்புகளை நீங்க உள்ள வச்சு மடிச்சுக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய 43 கிராம்புகளும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டேமேஜும் இருக்கவே கூடாது. இப்போ ஒரு கிராம்பு எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கடவாய்ப்பற்கள் சைட்ல ஒரே ஒரு கிராம்பை நீங்க அடக்கி வச்சுக்கணும். இப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆல்ரெடி உங்ககிட்ட 7 கிராம்புகளை வெற்றிலையில வைத்து மடித்து வைத்திருக்கோம். அந்த வெற்றிலையை உங்களுடைய கைகள் எடுத்துக்கொண்டு இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 36 முறை நீங்க சொல்லணும். 36 எண்ணிக்கைக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 36 கிராம்புகளை உங்களுடைய கைகள்ல வைத்துக்கொண்டு ஒரு ஒரு வாட்டி மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கிராம்புகளை நீங்க எடுத்து கீழே போட்டுடலாம். இப்ப மந்திரத்தை சொல்ற நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஓம் நமோ கிருஷ்ண ஸ்வராய வல்கு வல்குனே ஸ்வாஹா. மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஓம் நமோ கிருஷ்ண ஸ்வராய வல்கு வல்குனே ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை கரெக்டா 36 முறை நீங்க சொல்லணும். இந்த பூஜையை பண்றதுக்கு முன்னாடி இதுல நீங்க என்னென்னலாம் பண்ணி ஆயத்தமா நீங்க வச்சுக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அகல் விளக்குல பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஊதுபத்தியை நீங்க கொளுத்தி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த வெற்றிலையில 7 கிராம்புகளை வைத்துக்கொண்டு அந்த கிராம்பை அந்த வெற்றிலைய மடித்து உங்களுடைய உள்ளங்கையில நீங்க வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 15 கற்பூரத்தை எடுத்துக்கணும். கற்பூரத்தை எடுத்து அதை நீங்க அடக்கி வச்சுக்கணும். இப்போ வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல் பக்கமா நெய்யை நீங்க அந்த வெத்தலை முழுவதும் நீங்க தடவணும். இப்போ ஏற்கனவே அதுல 7 கிராம்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த 7 கிராம்பையும் நெய்யில முக்கி அந்த வெற்றிலையில நீங்க வைக்கணும். இப்போ அந்த வெற்றிலையை பார்த்து மறுபடியும் ஒரு 36 முறை அதே மந்திரத்தை நீங்க சொல்லணும். இப்போ அந்த 15 கற்பூரத்தையும் நீங்க ஏற்றிடணும். நெருப்பால ஏற்றியதுக்கு அப்புறமா அந்த வெத்தலையில வச்சிருந்த 7 கிராம்புகளை அந்த நெருப்புல நீங்க போடணும். இப்போ அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வெற்றிலையை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நெருப்புக்கு நேராக கவுத்து நீங்க பிடிக்கணும். அந்த நெருப்புல இருந்து வரக்கூடிய தீ கறி பாத்தீங்க அப்படின்னா அந்த வெற்றிலையில படியும். அந்த வெற்றிலையில படிந்திருக்கும் அந்த கறியை நீங்க சேர்த்து ஒரு டப்பாவில நீங்க பதனம் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ எரிந்த கிராம்பு இருக்கும், அதை எடுத்து உரல்ல போட்டு நல்லா நசுக்கி பொடியாக்கி ஏற்கனவே சேர்த்து வச்ச டப்பாவில சேர்த்து இதையும் நீங்க சேர்த்து வச்சுக்கணும். முதல்ல சொன்ன ஒரு மந்திரத்தை மறுபடியும் இந்த மை ரெடி ஆனதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் 36 முறை நீங்க சொல்லணும். இப்போது இந்த மைக்கு உயிர் வந்துடும். இப்போ நீங்க யார பார்க்கணும்னு சொல்லிட்டு போறீங்களோ, அதாவது உங்களுடைய சண்டை போட்ட மனைவியோ சண்டை போட்ட கணவனையோ பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த மையை யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா அவங்க உங்களுக்கு வசமாகி நீங்க சொல்ற பேச்சு அவங்க கேட்பாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்ச சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க
www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.